சொல்றா மச்சான், இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசரை பார்க்க வேண்டியது இருக்கு. உன் பைக் கொஞ்சம் கிடைக்க மாடா. இல்ல மச்சான், தம்பி இன்டர்வியூ கூட்டு போறேன்டா. நீ வேணா ஈவினிங் வந்து வாங்கிக்கிறியா? இல்லடா, எனக்கு இப்போ வேணும். இப்போ கண்டிப்பா முடியாது மச்சான். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. ஹலோ ஆதி, இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே உன்னோட பைக் எனக்கு தர முடியுமா? மச்சான் சுத்தமாக பெட்ரோல் இல்லைடா, நீ போட்டுக்கிறியா? ம், சரிடா, நானே வந்து எடுத்துக்கிறேன். சரி வா. சொல்லுமா அண்ணா, எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேனே. அப்புறம் நம்ம ராம்க்கு செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கலான் இருக்கேனே. எதுக்கு? இன்னும் திமிர் எடுத்து சுத்தவா? அண்ணே, அது பேர் திமிர் இல்லைண்ணே. சரி விடுமா, நீ எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ண உனக்கு? அதான் சொன்னேண்ணே, செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கணும், அதுக்கு ஒரு நல்ல கடையை பார்த்து சொல்லுண்ணே. செகண்ட் ஹேண்டில்? ஆ, பீப்கார்ட்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே செகண்ட் ஹேண்ட் பைக்கை சேல் பண்ணுறது வாங்குறதுன்னு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணித்தராங்க. நீ என்ன பண்ணு, நாளைக்கு நம்ம ராஜுவை கூப்பிட்டு போய் அங்கே பாருண்ணே. சரிண்ணே. சரி சரிம்மா. வெல்கம் மேம். வெல்கம் சார், வாங்க. பட்ஜெட்டில் பைக் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பைக் பாருங்க மேம். பார்த்துட்டீங்களா சார்? பார்த்துட்டீங்களா மேம்? இல்லை, எங்கள் பைக்லாம் நல்லா இருக்கும்ல, எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராதுல்ல மேடம்? எங்கள் பீப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வித கவலையும் பட வேண்டாம். நாங்கள் ஒரு பைக்கை வாங்கும்போதே அதை நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்குவோம். அதுக்காகவே எங்கள் கிட்ட ஒரு டெக்னிக்கல் டீம் செப்பரேட்டாக வச்சுருக்கோம்.
பையர்ஸ் கிட்ட இருந்து பைக்கை வாங்கினதுமே அதில் இருக்க டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி நல்லா ரிஃபர் பண்ணி குவாலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணி தான் நாங்கள் பைக்கையே சேல் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் கிட்ட இருந்து வாங்குற பைக்குக்கு 1 இயர் வாரண்டியும் 3 ஃப்ரீ சர்வீஸும் கூட பண்ணித்தரோம். செகண்ட்ஸ் பைக்கு வாரண்டி ஃப்ரீ சர்வீஸா? ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அலையவே வேண்டாம், ஒரு சைன் போட்டு கொடுத்தா போதும், எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். சப்போஸ் பைக் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு பைக் பிடிக்கலன்னா? இன்கேஸ் நீங்கள் வாங்கின பைக் உங்களுக்கு பிடிக்கலனா பைக்கில் எந்த டேமேஜும் இல்லைனா 3 டேஸில் எங்கள் கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, பட் காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போது. நோ வரிஸ் மேம், எங்கள் கிட்டே இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் என்ன? ஓகே, நீ பைக் மட்டும் சூஸ் பண்ணு, உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ப்ளீஸ் மேம். இது உனக்கு தான். ஏது? நான் தான் உனக்காக வாங்கினேன். ஆ, அடிச்சிரு, உன் கையெல்லாம் ஒன்றும் வலிக்காது. இன்னும் நீ இதை மட்டும் தானே பண்ணல? அனு, இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்றைக்கி உன் கழுத்தில் தாலி கட்ட நான் அவ்வளோ பயந்தேன். உன் அப்பாவை இத்தோட நிப்பாட்டிக்கு சொல்லு. எதுக்கு? எங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணாரு? மருமகன் நல்லா இருந்தால் தான் மகன் நல்லா இருப்பான்னு நினச்சி உனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கே உனக்கு அப்படி கோவம்? படம் பண்ணுறேன் இப்படியே இருந்தா எல்லாம் வந்துடுமா? ஓ, நான் படம் பண்ண ட்ரை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் அப்பன் சொல்கிற வேலையை பார்க்கணும், அதானே உனக்கும் வேணும்? உன்னை யாரும் படம் பண்ண வேணான்னு தடுக்கலை. அப்புறம் என்ன மயிர்கிட்ட எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க? இங்கே பாரு ராம், எங்கள் அப்பா இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நாளைக்கு உனக்கே ஒரு பொண்ணு பிறந்து அவளும் என்ன மாதிரி இதே நிலைமையில இருந்தா நீ ஒரு அப்பனா சும்மா இருப்பியா? என்னது இதே நிலைமையா? நீ என்ன வீடு வாசல் இல்லாமல் சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கியா? நான் வேலைக்கு போலதான், ஆனால் கடனை வாங்கியாவது இந்த மாதிரி ஒரு வீட்டில் உன்னை வாழை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல, உன்னோட இந்த நிலைமையை நீ கேவலமாக நினைக்காத. எத்தனை நாளைக்கு இப்படி கடன் வாங்கி குடும்பம் நடத்துவே? ஏற்கனவே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்மி, அதில் பாதி பேர் நீ கடன் கேட்பேங்கிறதுக்காகவே உன் கால் அட்டன் பண்ண மாட்டானுங்க. உனக்கு கடன் கொடுத்தவனும் நீ திருப்பி கொடுத்தாதான் திரும்ப கடன் கொடுப்பான், சரியா? இங்க பாரு ராம், உனக்குன்னு தனியா ஒரு குடும்பம் இருக்கு, அதுக்காகவாது இந்த வேலையை பார்த்துட்டே இதை ட்ரை பண்ணுன்னு தான் சொல்றோம், புரியுதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ அறிவுரை மயிறு சொல்ற அளவுக்கு என் மூளை ஒன்றும் உரிய ஊத்திடல. உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? நீங்க தான் பெரிய புடுங்கியாச்சே. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் பெரிய புடுங்கிதாண்டி. அத நான் புடுங்கும் போது பாரு.
இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பைக் கேட்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? கோவமா? எது கோவப்படணும்? கோவத்தால் எதையும் மாற்ற முடியாதுரா. கோவலாம் நமக்கு தேவையே இல்லை தெரியுமா? என்ன எல்லாத்துக்கும் கோவப்பட்டு கோவப்பட்டு மாற்றிக்க முடியாத அளவுக்கு அப்படியே பழகிட்டோம். நான் எப்படி இருக்கேனே, என்னை விட்டுட்டு போயிடலான்னு எனக்கேது உனக்கு தோணியிருக்கா? தோணவே இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் உன்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு எனக்கு இந்த காரணம்லாம் பத்தலையே. நான் சீக்கிரம் படம் பண்ணிடுவேன் டி, என்ன நம்பு. டேய் கோபக்கார மாப்பிள, நான் உன்ன நம்பாம வேற யாரை நம்ம போற சொல்லு. நீ படம்லாம் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நானும் போயிட்டே இருக்கு, அதை மறந்துடாத. அனு, எங்கே கிளம்பிட்டுருக்க? அது கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகலான்னு. ஏன்? இல்லைடா, உனக்கு பைக் வாங்கும்போது கையில் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ இஎம்ஐ போட்டேன், அதை கட்டணும்ல. இதுக்காகலாம் நீ வேலைக்கு போக வேண்டாம். இப்போதான் பைக் இருக்குல்ல, நானே ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். என்னடி அப்படியே பார்த்துட்டே இருக்க? நாளும் ஆயிட்டே போகுது, நம்மளும் ஏதாவது சம்பாதிக்கணும்ல. நீ அடா இதை சொல்றேன்,